வணக்கம். நான் நிலவென்பா ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படுறத மறந்துடாதீங்க. வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு பசுமாடுகளை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதாவது காங்கேய மாடா இருக்கட்டும், நீங்க நாட்டு மாடு வளர்க்கறதுக்கு எந்தெந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதே பிரீட்ல உள்ள காளைகளையும் தேர்ந்தெடுத்து நீங்க வாங்கினா மட்டுமே தான் ஒரு பண்ணை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுங்க. இதை எதுக்கு தொடர்ந்து நான் சொல்லி வந்துகிட்டே இருக்கிறேன்னா, நீங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஊசி போடுறீங்க அப்படின்னா, அந்த ஊசியோட என்ன பிரீட்ல வந்திருக்கு, அது நல்ல பிரீடாவும் இருக்கும், நல்ல சென்ஸ் நல்ல இல்லாததும் இருக்கும். ஸோ அது எப்ப தெரியும்னா, அந்த அவுட்புட் அது டெலிவரிக்கு அப்புறம் தான் தெரியும், அது கிராஸ் ஆ இல்ல ஒரிஜினலான காங்கிரீட்ல இருக்கிறது போட்டிருக்காங்களான்னு சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி தான் போடுவாங்க. அப்படி அப்படி நிக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த சார்ஜ் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு காலையும் வளர்த்துட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சீக்கிரமே விடுபட்டுடலாம். அதுவும் இல்லாம ஒரு தரமான ஒரு கன்றுக்குட்டிகளை உற்பத்தி பண்ணும் போது அதோட விலையை நம்மளே நிர்ணயமும் பண்ணலாம். நீங்க வந்து ஊசி போட்டு ஊசி மூலம் வரதுல இருக்கிற கன்றுக்குட்டிகளை விட இங்க காளைகளை விட்டு நம்ம வர கன்றுக்குட்டிகளை வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்கன்றது நான் இப்ப வர காலத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.